Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு என்னோட மேக்கப் ரிமூவிங் ரூட்டீனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிளென்சிங் பாமை கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் உள்ள மேக்கப்பை ரிமூவ் பண்ணதுக்கு ஜென்டலாக மசாஜ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு காட்டன் பேடை எடுத்து நான் இதை ஃபுல் என் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அதை அழகாக தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ ஹெவி மேக்கப் போட்டாலும் அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. நம்ம அதை அழகாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக ப்ராப்பராக மெயின்டெயின்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு இயர்பட்ஸ் எடுத்து அதை மைசலர் வாட்டரில் டிப் பண்ணி ஸ்லோவாக எனக்கு கண்ணில் உள்ள காஜல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ மேக்கப் ரிமூவ் பண்ணாலும் நம்ம கண்ணில் போட்டிருக்கிற காஜல் மஸ்கரா அது வந்து கொஞ்சம் மேக்கப் வந்து லெஃப்ட் அவுட்டாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி ஒரு இயர்பட்ஸ் எடுத்து அது மூலமா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேக்கப் ரிமூவரால் மேக்கப்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஜென்டல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வாவோட உப்டன் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதில் இந்த ஃபோமிங் ப்ரஷ் இருக்கிறதால அதை நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணிவிடும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் என் ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதால நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.